ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா டாட் காம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் ஒரு கப் அளவு ரவை, 150 கிராம் அளவு ரவை சேர்க்குறேங்க. வறுக்காத ரவை தான் சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து ரவையோடு நல்லா கலந்துக்கலாம். இது மாதிரி கலந்துட்டு இப்போ இதோட 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். 150 கிராம் ரவைக்கு 2 முட்டை கரெக்டாக இருந்தது. நீங்கள் கூட ரவை சேர்க்குற மாதிரி இருந்ததுன்னா இன்னொரு முட்டை கூட உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ 2 முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா ரவையோடு கலந்துக்கலாம். இது மாதிரி கலந்துட்டு இப்போ 2 முட்டை தான் சேர்த்தோம். கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 1/2 கப் அளவு அதிக புளிப்பு இல்லாத மோர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்க்க வேண்டியது இல்லைங்க, மோர் சேர்த்துக்கலாம். அதிக புளிப்பு இல்லாத 1/2 கப் அளவு மோர் சேர்த்துக்கலாம். ரவை எடுத்தோம்ல, அதே கப்பால் 1/2 கப் அளவு அதிக புளிப்பு இல்லாத மோர் சேர்த்து நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கட்டிகள் இல்லாமல் கலந்துக்கலாங்க. மோர் சேர்க்கறதுனால முட்டையோட வாசனை துள்ளி கூட வராது, நல்ல சாஃப்டாகவும் சுவையாகவும் இருக்கும். 1 கப் அளவு எடுத்தேன், அதில் 1/2 கப் அளவு தான் எனக்கு தேவைப்பட்டது. அதனால் நீங்கள் 1/2 கப் அளவு சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்துட்டு இதோட பொடியாக கட் பண்ண 2 பச்சை மிளகாய், கூடவே பொடியாக கட் பண்ண மீடியம் சைஸ் 1 வெங்காயம், இது கூட துருவின கேரட் கூட நீங்கள் சின்னதாக ஒன்று சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு சில்லி ஃப்ளக்ஸ், கூடவே பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை மல்லி சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். நம்ம இதில் முட்டைலாம் சேர்த்துருக்கோம், அதனால் இஞ்சி துண்டு நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துங்க. இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா கலந்துக்கலாங்க. இதில் நம்ம சோடா உப்புலாம் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, ஆனால் நல்ல பஞ்சு போல்ற சாஃப்டாக நல்ல ப்ளஃபியாக சூப்பராக கிடைக்கும். இப்போ இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு எடுத்து ஊற்ற ஈஸியாக இருக்கும். இதை நம்ம இன்றைக்கி அதிக எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறதில்ல, பணியாரக்கல்லில் கம்மியான எண்ணெயில் ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ அதுக்கு பணியாரக்கல்லில் சூடு பண்ணியிருக்கேன். அதில் எல்லா குழிகளிலுமே கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். அதிக எண்ணெயில் பொறிக்காமல் கம்மியான எண்ணெயில் நல்ல மேலே கிறிஸ்பியாக உள்ள நல்ல சாஃப்டாக பஞ்சு போன்ற சாஃப்டான ஹெல்த்தியான மாலை உணவு ஈஸியாக இது மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா குழிகளிலுமே 1 ஸ்பூன் அளவு எடுத்து ஊற்றிக்கலாம். நீங்கள் 1/2 கப் அளவு பட்டர் மில்க்கும் 2 முட்டையும் சேர்த்திங்கன்னா மாவு இந்த பதத்தில் தான் கிடைக்கும். இப்போ இது மாதிரி எல்லா குழிகளையுமே ஊற்றிட்டு இது வெந்த பிறகு கொஞ்சம் ப்ளஃபியாக உப்பி வருங்க, அதனால் ரொம்ப வழியை ஊற்றாமல் 1/4 அளவு ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது மாதிரி ஊற்றிட்டு இப்போ இதை அப்படியே 1 பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். மூடிட்டு 1-3 நிமிஷம் அப்படியே வேகட்டும். அடுப்பை மீடியமாக வச்சுங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொஞ்சம் ப்ளஃபியாகவே உப்பி இருக்க பாருங்கள். இப்போ அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டு 1-2 நிமிஷம் அப்படியே குக் ஆகட்டும். நல்லா மேலே செவந்து உள்ளே வெந்து சாஃப்டாக சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி. பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக மேலே செவந்துருக்கு. முட்டையோட வாசனை துளி கூட இருக்காதுங்க, ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு முறை டிஃப்ரெண்ட்டான இந்த மாலை உணவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் எடுத்து சுட சுட பிளேட்டில் வச்சு பரிமாறலாம். மீதமுள்ள மாவையும் இது மாதிரி ஊற்றி எடுத்துடலாம். இப்போ இதை அப்படியே சாப்பிட்றலாம். இது கூட சிம்பிளான கார சட்னி இல்லை டொமேட்டோ சாஸ் இருந்தால் கூட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பிரமாதமாக இருக்குங்க. ரொம்ப நல்ல ஹெல்த்தியான, 2 சாப்பிட்டாலே வயிறு ஃபில்லாகக்கூடிய ஒரு ஈஸியான மாலை உணவு. சட்டுன்னு சுலபமாக செய்யக்கூடிய இந்த மாலை உணவை நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு அசத்துங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.